இப்போ இந்த சொசைட்டியே எடுத்துக்கிடுவோமே, இந்த பையன் வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும், இவ்வளவு மார்க் வாங்கணும், இந்த சேலரி தரக்கூடிய ஒரு ஜாப்பில் இவன் போய் செட்டில் ஆகணும், இந்த ஏஜில் வந்து இவன் கல்யாணம் பண்ணணும், இவ்வளவு குழந்தை பெற்றுக்கணும், இந்த பட்ஜெட்டில் இவன் ஒரு வீடு வாங்கணும், இந்த குழந்தைகளை எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருச்சு இந்த சொசைட்டி. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. இதெல்லாம் பண்ணாதான் வந்து அதுங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இல்லைலாம் வந்து அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருது. இதனால் வந்து அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொசைட்டி ஃபிக்ஸ் பண்ணிருச்சுங்கிறதுக்காக நம்ம வந்து சொசைட்டியில் வந்து நான் ஒரு ஹாப்பியான ஒரு பர்சன், ஒரு நல்ல பர்சன் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.